எங்களுடைய முன்னெச்சரிப்புகள் அபகரிக்கின்ற செயற்பாடுகள் கூடுதலாக இருக்கிறது. புத்தக கோயில்களை நிறுவுவதும் இராணுவமும் முப்படைகளும் தங்களுடைய வசதிக்கேற்ப எங்களுடைய மக்களின் சொந்த காணிகளை தங்கள் வசப்படை தங்கள் வசப்படுத்துகின்ற நிலையும், கரையோர பகுதிகளை பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலும் இந்தியாவிலும் இருந்து வருகின்ற மீனவர்களின் செயற்பாடுகள் எங்களுடைய மீனவர்களை மிக ஒரு வறுமைக்கு கீழ் வறுமை கோட்டு கீழ் கொண்டு போகின்ற ஒரு செல்வந்தர்களாக வாழ்ந்த எங்களுடைய மீனவர் சமூகம் இப்பொழுது மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற செயற்பாடுகள் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தமிழ விடுதலை இயக்கம் அந்த போராட்ட உரிமையங்களிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் கூட பல பேர் சொல்வது போல நாங்கள் சரணாகதி அரசியல் இந்த அரசாங்கத்தோடு செய்யவில்லை என்பதை இங்கு மிக ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சர்வதேசம் அவர்களிடம் நியாயம் கேட்பதற்கான வழிமுறைகள் இப்பொழுது கையாளப்படுகிறதே ஒழிய இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோம் என்ற அந்த சொல்லுக்கு இன்றைக்கும் இடமில்லை என்பதை எங்களுடைய மக்களை எங்களுடைய மக்களின் அபிலாசைகளை எங்களுடைய மக்களின் சன்மானத்தை விளைவீசுகின்ற வகையிலே தமிழ விடுதலை இயக்கமோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ என்றைக்கும் அது செயல்படாது என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த சந்தர்ப்பங்கள் தான் எங்களுக்கு நியாயத்தை கொண்டு வருகின்ற வசதியாக வாய்ப்பாக அது அமையும். ஆகவே சந்தர்ப்பம் இன்றைக்கும் கொடுக்கப்படாத பட்சத்திலே எதிரிகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்கமாக இருக்கலாம், சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அது இவர்களால் கொடுக்கவில்லை, அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது போய்விட்டது என்று தங்களை நியாயப்படுத்துகின்ற வகையிலே அந்த செயற்பாடுகள் அவர்களுடைய பக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சந்தர்ப்பங்களை வழங்கியிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய மக்களுக்கு துரோகத்தவன் செய்யவில்லை என்பதை இங்கு நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே எங்களிடம் உணர்வு இருக்கிறது, எங்களுடைய மக்களின் விடுதலையை ஒன்றெடுக்கின்ற வகையில் அவர்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமான சுவாச காற்றை உணர வேண்டும் என்ற ரீதியிலே எங்களுடைய செயற்பாடுகள் இன்றைக்கும் இருக்கும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே நாங்கள் நினைத்திருந்தால் இந்த அரசாங்கத்தோடு கடந்த மைந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கூட எங்களுடைய இனத்தை விளைவேசி வசதியாக வாழ்ந்திருக்க முடியும். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த எளிய நிலைக்கு இன்றைக்கும் போகாது என்பதை இங்கு நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆகவே தென்னிலங்கையில் இருக்கின்றவர்கள் இப்படி ஆனவர்கள் தான் என்பதை எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரம் அவர்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்வந்தால் சரி, இல்லை என்றால் இவர்களும் ஒரு ஜனநாயகம் பேசுகின்ற ஒரு இனவாதிகள் தான் என்பதை சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய நியாயப்பாட்டை நாங்கள் தென்னிலங்கையிலே இவர்கள் செய்கின்ற அந்த செயற்பாட்டை எப்படி ஐநா சபையிலே எங்களுடைய உறவுகளில் எங்களுடைய மக்களுடைய அவலக்குரல் கதவை தட்டியதோ அந்த வரலாற்று ரீதியான செயற்பாட்டை இந்த ஜனநாயகம் பேசியவர்களும் ஏமாற்றிவிட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த நியாயத்தை ஐநா சபையிலே போய் சொல்லுகின்ற வாய்ப்பை எதிர்பார்க்கின்ற அந்த தன்மையோடு செயற்படுகின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது ஒழிய யாருமே எங்களுடைய மக்களை அடைமானம் வைத்து அடிமை சாசனம் எழுதவில்லை என்பதை இங்கு நான் உறுதிப்பட சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.